விரைவு செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இந்த போட்டிகளை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 300க்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி திருப்புலிவனம் கலைக்கல்லூரியில் நிறைவு பெற்றது. இந்த போட்டியில் மாணவர்கள் செஸ் ஒலிம்பியாட் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். இந்திய தர நிர்ணய அமைப்பின் ISI முத்திரை இல்லாத பொம்மைகளை தயாரிப்பதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் அல்லது விநியோகிப்பதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் எவருக்கும் அனுமதி இல்லை என இந்திய தர நிர்ணய அமைப்பு கட்டுப்பாடு விதித்துள்ளது. குழந்தைகள் பயன்படுத்தும் விளையாட்டுப் பொருட்கள் பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்வதற்கு இந்த தர நிர்ணய அமைப்பு வெளியிட்டுள்ள 7 அம்சங்கள் கடந்த 2021 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் ISI முத்திரை உள்ள பொம்மைகளை மட்டுமே விற்பதை விற்பனையாளர்களும் வாங்குவதை நுகர்வோர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அஞ்சல் துறையின் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் அகவை 60 அஞ்சல் 20 என்ற இயக்கம் திருச்சி மண்டல அஞ்சல் துறையில் தொடங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய திருச்சி மண்டல அஞ்சல் துறை தலைவர் அப்பாக்கண்ணு கோவிந்தராஜன், மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தினை மக்களிடம் கொண்டு சேர்க்க இந்தியாவிலேயே முதன்முறையாக திருச்சியில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கும் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கும் கொள்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய செயல்திறன் திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் சூரிய எரிசக்தி, விரிவாக்கப்பட்ட எரிசக்தி திறன், பசுமை இந்தியா, வேளாண்மை உள்ளிட்ட 8 முக்கிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விண்வெளி சுற்றுலாவுக்கு தேவையான திறன்களை உள்நாட்டிலேயே உருவாக்கும் முயற்சியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளதாக விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில், விண்வெளி சுற்றுலா உள்ளிட்ட நடவடிக்கைகளை தனியார் துறை பங்களிப்பை ஊக்குவிக்க இந்திய தேசிய விண்வெளி மேம்பாட்டு அங்கீகார மையம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். விண்வெளித்துறை ஒருங்கிணைந்த விண்வெளி கொள்கைகளை வகுப்பதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் காற்றாலை உள்ளிட்ட பல்வேறு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்க 100% அந்நிய நேரடி முதலீடு, அல்ட்ரா மெகா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, திட்ட மேம்பாட்டு மையம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2025 ஆண்டு ஜூலை 30 தேதிக்குள் மாநிலங்களுக்கு இடையே விற்பனை செய்யப்படும் சூரிய சக்தி, காற்றாலை மின் திட்டங்களுக்கான கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.